இந்த விழியத்திற்கான செய்திக்கு செல்லும் முன்பாக ஒரு தன்னிலை விளக்கம் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இணைப்பை பல நேயர்கள் எனக்கு அனுப்பி இந்த இணைப்பில் வெளியிடப்படும் கருத்துக்களுக்கும் தமிழ் சிந்தனையாளர் பேரவைக்கும் தொடர்புள்ளதா என்று உணவினார்கள் இந்த இணைப்பில் வரும் செய்திகளுக்கும் தமிழ் சிந்தனையாளர் பேரவைக்கும் எள்ளளவும் தொடர்பில்லை இம்மியளவும் தொடர்பில்லை என்று திட்டவட்டமாக அறிவிக்கின்றேன் தமிழ் சிந்தனையாளர் பேரவை இந்த யூடியூப் சேனலையும் ஒரு டெலிகிராம் சேனலையும் மட்டுமே நடத்துகிறது இவை தவிர வேறெந்த வலைதளத்தையோ ஊடகத்தையோ தமிழ் சிந்தனையாளர் பேரவை நிர்வகிக்கவில்லை எனவே இவை தவிர வேறெந்த வலைதளம் மூலமாக தமிழ் சிந்தனையாளர் பேரவையின் பெயரில் வெளியாகும் கருத்துக்கள் எமது கருத்துக்கள் அல்ல என்பதை திட்டவட்டமாக அறிவிக்கின்றோம் தமிழ் சிந்தனையாளர் பேரவையின் பெயரையோ சின்னத்தையோ யாரும் பயன்படுத்த வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் இன்றுள்ள இக்கட்டான சூழலில் தமிழ் சிந்தனையாளர் பேரவை தாமே நடத்தும் ஐந்தாம் தமிழர் சங்கம் அமைப்பை தவிர வேறெந்த தமிழ் தேசிய அமைப்பிற்கோ வேறெந்த கட்சிக்கோ ஆதரவு வழங்கவில்லை என்பதை திட்டவட்டமாக அறிவிக்கின்றோம் இப்போது விழிய தலைப்பிற்கு திரும்புவோம் மக்களி பற்றி என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா சொல்லும் இணைப்பை எனக்கு ஒரு நேயர் சில தினங்களுக்கு முன்பு அனுப்பியிருந்தார் அதிலும் மகாவீரரோடு மக்களுக்கு ஏற்பட்ட சச்சரவுக்கு பிறகு மக்களி இறந்தார் என்று நேராகவும் தெளிவாகவும் சொல்லப்பட்டிருந்ததால் இது சார்ந்த முழு சதியையும் முழுதாக விளக்கும் வகையில் மீண்டும் ஒரு பதிவு வேண்டும் என்று நான் கருதுகிறேன் அந்த நேயர் அனுப்பிய இணைப்பை அப்படியே படித்து விடுகிறேன் செஞ்சுரி The name may mean following the ascetic way of life. It was founded by Goshala Maskariputra, also called Goshala Makkaliputra, a friend of Mahavira, the 24th Tirthankara of Jainism. His doctrines and those of his followers are known only to Buddhist and Jain sources, which state that he was low born and died after quarrel with Mahavira shortly before Buddha died. இதன் மொழியாக்கத்தை இப்போது பார்ப்போம் புத்த மதமும் ஜெயின மதமும் உருவான அதே காலகட்டத்தில் உருவாகி பதினான்காம் நூற்றாண்டு வரை தொடர்ந்த சந்நியாசிகளின் வாழ்வியல்தான் ஆஜீவிகா என்பது இது ஜெயின மதத்தின் இருபத்தி நான்காவது தீர்த்தங்கரான மகாவீரரின் நண்பரான மர்கலி கோசாலா என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டது இதனுடைய கோட்பாடுகளையும் வழிவந்தோர் பற்றியும் புத்த ஜெயன இலக்கியங்கள் வாயிலாக மட்டுமே அறிகிறோம் அவற்றின்படி இவர் கீழ்குளத்தில் பிறந்தவர் என்பதும் மகாவீரரோடு சச்சரவுக்கு பிறகு இறந்தார் என்றும் அறியப்படுகிறது ஆக என்சைக்ளோபீடியா பிரிட்டானிகா படியும் கூட மர்க்கலி இறந்தது மகாவீரரோடு சச்சரவு ஏற்பட்ட பிறகுதான் அதாவது ஆப்டரிய குவாரல் வித் மகாவீரா என்று பதிவு செய்யப்பட்டுள்ளதிலிருந்து மர்க்கலியின் சாவில் மகாவீரருக்கு பங்கு இருந்தது என்ற செய்தி உறுதியாகிறது மகாவீரர் மக்களியை எப்படி கொன்றார் என்பதற்குத்தான் வெறிநாய் கடித்த சேவல் சமைத்து மகாவீரர் மக்களிக்கு விருந்து வைத்த செவி செய்தி பரப்பப்பட்டது ஆனால் மகாவீரரும் மக்களியும் கற்பனை மாந்தர்கள்தாம் என்றும் அவர்கள் முறையே பரசுராமனையும் முருகனையும் குறித்து உண்டாக்கப்பட்டவர்கள் என்றும் ஏற்கனவே கண்டோமல்லவா அப்படியானால் மக்களி மகாவீரன் பற்றி இலக்கியங்கள் சொல்லும் வரலாறும் வெறிநாய் சேவல் விருந்து செவிவடி செய்தியும் சேர்ந்து சொல்லும் முழு உள்ளார்ந்த பொருள் என்ன பரசுராமன் உடுப்பி பகுதி மலைத்தமிழ்களை கொண்டு மூன்றாம் நூற்றாண்டில் கொடூரமான வழிகளில் ஆசீவக சித்தர்களை கொன்று ஆசீவகத்தை அழிக்கிறான் பிறகு அவன் தனது எழுபத்தி இரண்டாம் அகவையில் இயற்கை மரணம் எய்துகிறான் ஆனால் அவனால் தொடங்கப்பட்ட களப்பிரர் ஆட்சி ஆறாம் நூற்றாண்டு வரை தொடர்கிறது அதனால் களப்பிரர் ஆட்சி முடியும் வரை காத்திருந்த தமிழர்கள் பரசுராமன் இறந்த நாளை நரகாசூர வதம் என்று மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள் ஆசீவகமும் மீண்டும் துளிர்விடத் தொடங்கியது இது இந்தியாவில் பிராமணர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியது இதை எதிர்கொள்ள பிராமணர்கள் மூன்று பகுதிகளைக் கொண்ட செயல் திட்டங்களை வகுத்தார்கள் ஒன்று ஆசீவகத்திற்கு மாற்றாக வேறு பெயரில் ஒரு போலியை உருவாக்க வேண்டும் இரண்டு ஆசீவகத்தை பரசுராமன் கொடூரமாக அழித்த செய்தியை மறைக்க ஒரு கட்டுக்கதையை உண்டாக்க வேண்டும் மூன்று மீண்டும் துளிர்விடும் ஆசீவகத்தை மடைமாற்ற தாங்களே வகுத்த வரட்டு சித்தாந்தங்களோடு ஆஜீவிகா என்ற சமயத்தை அது ஏதோ சமீப காலத்திய ஒருவரால் உண்டாக்கப்பட்ட புதிய சமயம் போல கட்டமைக்க வேண்டும் இந்த மூன்று திட்டங்களையும் ஒன்றிணைத்து ஒன்றுக்கொன்று தொடர்புடைய வகையில் உருவாக்கப்பட்டதுதான் மகாவீரன் மக்களியின் மதங்களும் வரலாறும் கதைகளும் இவற்றோடு சாதாரண மக்கள் காலங்காலமாக தொடரும் வழக்கத்தின்படி தங்களின் ஆசீவக வாழ்வியலை தொடர்ந்து கடைபிடித்தார்கள் என்பதால் அவர்களை சைவர் வைணவர் கௌமாரர்கள் சாக்தர்கள் என்று பிரித்து அவர்களுக்குள் சண்டையிட வைத்தனர் பிறகு ஆதிசங்கரன் காலத்தில் ஆசிவக கடவுளரையும் தெய்வங்களையும் அருவருக்கத்தக்க கதைகளால் பிணைத்து இந்திய மக்களை கெடுத்தும் எய்த்தும் பிழைக்க இந்து மதம் என்ற புதிய மதம் எட்டாம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது இப்போது அவர்களின் செயல்திட்டங்களை திட்டங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம் ஒன்று ஆசீவகத்திற்கு மாற்றாக எதற்காக ஒரு போலியை உருவாக்க வேண்டும் ஏனென்றால் ஆசிவகத்தின் அடியா சின்னங்களாக தென்னகமெங்கும் எண்ணற்ற வாடிகளும் கோயில்களும் கணக்கில் அடங்கா தமிழ் இலக்கியங்களும் விளங்கின அவற்றுக்கு உரிமை கொண்டாட வேறு பெயரில் ஒரு போலி மதம் தேவைப்பட்டது இல்லையென்றால் மீண்டும் துளிர்விடும் ஆசிவகம் மேற்கூறிய அடியா சின்னங்களின் மீதுள்ள தமது பாரம்பரிய உரிமையை நிலைநாட்டி மீண்டும் தழைக்கத் தொடங்கிவிடுமே இதனால்தான் ஜெயினம் என்ற புதிய பெயரில் ஒரு போலி மதம் உண்டாக்கப்பட்டது இந்த போலி மதம் மிகவும் பழமை வாய்ந்தது என்று நம்மை ஏமாற்ற அதன் முதல் தீர்த்தங்கரர் ரிஷபநாதர் என்றும் அதன் இருபத்தி நான்காவது தீர்த்தங்கரர்தான் பரசுராமனாகிய மகாவீரன் என்றும் கதை கட்டினர் சரி அந்த போலியையும் ஆசிபகத்தை அழித்த பரசுராமனின் பெயராலேயே ஏன் உண்டாக்கினர் பரசுராமன் பூலோகத்திலேயே நரகத்தை உண்டு பண்ணிய நரகாசூரன் என்பதால் அவனது உண்மை வரலாற்றை பிராமணர்களால் வெளிப்படையாக பேச முடியாது அதே சமயம் அவனை பிராமணர்களால் மறக்கவும் முடியாது எனவே ஆசிவகத்தின் போலியாகிய ஜெயினத்தை பரசுராமனை குறிக்கும் கற்பனை மாந்தனான மகாவீரன் பெயரால் உருவாக்கி அதை பின்பற்றவும் பரசுராமனாகிய அந்த மகாவீரனை வழிபடவும் பிராமணர்களில் ஒரு கூட்டம் பணிக்கப்பட்டது அவர்களே இன்று மார்வாடிகளாகவும் சேற்றுகளாகவும் உள்ள வணிகர்கள் வணிகம் என்பது யூதனின் பூர்வீகத் அல்லவா இரண்டு மகாவீரன் வெறிநாய் சேவல் மக்களி செவி கதை எதற்கு பரசுராமன் என்ற பிராமணன் பல்லாயிரக்கணக்கான சித்தர்களை சித்திரவதை செய்து கொன்றான் என்ற வரலாற்றை மறைத்தழித்தால்தானே எதிர்காலத்தில் பிராமணர்கள் இங்கு சங்கடமில்லாமல் வாழ முடியும் அதற்காகவே இந்த செவி வழி கதை இந்த கதையின் மூலம் நரகாசூரன் என்ற மகாவீரன் மர்கலி என்ற ஒரே ஒரு சித்தரைத்தான் கொன்றான் என்பது போல கதை கட்டி உண்மையான நரகாசுரனாகிய பரசுராமன் பல்லாயிரக்கணக்கான சித்தர்களை சித்திரவதை செய்து கொண்ட வரலாற்றை மறைத்தார்கள் இந்த கதை உண்மையை மடைமாற்ற சொல்லப்பட்ட கட்டுக்கதையானாலும் யூதர்களுக்கே உள்ள தனித்துவத்தின்படி உண்மையை மறைமுகமாக சொல்லும்படியும் கட்டப்பட்டது இங்கு சேவல் என்பது முருகனின் ஆசிவகத்தை குறிக்கிறது இங்கு வெறினாய் என்பது கால காலபைர்வராகிய சிவனை குறித்து சிவனின் வம்சாவழிகளான உடுப்பி மலை தமிழர்களை குறிக்கிறது இவர்கள்தானே களப்பிரனாகிய பரசுராமனால் ஏவிவிடப்பட்ட படையணியாக ஆசிவகத்தை அடித்தவர்கள் இந்த கதை மூலமாக கால ஓட்டத்தில் பரசுராமன் என்ற பிராமணன் தனது பாவச் செயல்களிலிருந்து விடுவிக்கப்பட்டான் இதன் பிறகு வந்த ஆதிசங்கரன் மத மகாவீரனையும் கூட மக்களியை கொன்ற பாவத்திலிருந்து விடுவிக்க நரகாசூரன் பெயரில் சுத்தமும் தொடர்பில்லாத ஒரு கற்பனை கதையை சொல்லி முழு வரலாற்றையும் ஒட்டுமொத்தமாக அழித்தான் மூன்று ஆசிவகத்தின் போலியாக ஜெயினம் உருவாக்கிய பிறகும் ஆஜீவிகா என்ற சமயத்தை மக்களி தாபித்ததாக எதற்காக கதை கட்ட வேண்டும் ஆட்சிக்கு பிறகு புதிய சித்தர்கள் தோன்றி தமிழகத்தில் ஆசீவகம் மீண்டும் துளிர்விட தொடங்கியது அப்படி துளிர்விடும் ஆசீவகம் முற்றிலும் புதிய சமயம் என்றும் அதன் தாபகர் மக்களிக் தான் என்றும் கதை கட்டியதின் மூலம் இது சிவன் காலத்திலிருந்து தொடரும் சமயம் என்ற உண்மையை அடியோடு மறைத்தனர் அதோடு அதன் மீது ஈர்ப்பு வராதபடி செய்ய வரட்டு சித்தாந்தங்களுடன் அது சிருஷ்டிக்கப்பட்டது தமிழ் சமணர்களில் ஒரு பகுதியினரை குறிப்பாக வட தமிழகத்தில் இருந்தவர்களை தமிழ் ஜெயினராக ஜீரணித்து கொண்டாலும் காவிரிக்கு தெற்கே தென் தமிழகத்தில் தோன்றும் புதிய ஆசீவக சித்தர்களை மடைமாற்றும் நோக்கில் உருவாக்கப்பட்டதுதான் ஆஜீவிகா இதை வறட்டு சித்தாந்தங்களை கொண்டு திட்டமிட்டு உருவாக்கியது இது காலத்தால் நிற்கக்கூடாது என்பதால்தான் இருப்பினும் இவற்றையும் தாண்டி ஆசிவகம் தமிழகத்தில் ஊசலாடிக் கொண்டிருந்தது என்பதும் அதை ஒட்டுமொத்தமாக அடித்தவர்கள் விஜயநகர பேரரசின் தெலுங்கர்கள்தாம் என்பதே வரலாறு இதைத்தான் பதினான்காம் நூற்றாண்டு வரை ஆசிவகம் தமிழகத்தில் நிலைத்திருந்தது என்று ஆய்வாளர்களும் மேச்சொன்ன என்சைக்குளோபீடியா பிரிட்டானிக்காவும் குறிக்கின்றனர் பதினான்காம் நூற்றாண்டில்தானே விஜயநகர பேரரசு தமிழகத்தில் நுழைந்து தமிழர்களை துவம்சம் செய்தது ஆசீவகம் என்ற பெயரை கூட தமிழர்கள் மறந்தது இந்த காலத்தில் திராவிடம் என்ற பெயரில் தமிழர்களின் ஆன்மீகத்தை அழிக்கும் அதே பணியைத்தானே தெலுங்கர்கள் இன்றுவரை வரை செய்து கொண்டுள்ளனர் ஆக ஆஜீவிகா தோற்றுவிக்கப்பட்டதின் காரணங்கள் என்னவென்றால் ஆசீவகம் என்பது பழமையான மதமல்ல அது ஜெயின மதத்தின் ஒரு கிளையாக சமீபத்தில் மக்களியால் உண்டாக்கப்பட்டது என்று கதை கட்டவும் ஆனால் ஜெயின மதம் என்பது ரிஷபநாதராகிய சிவனை முதல் தீர்த்தங்கரராக கொண்டுள்ளதால் இது மிகவும் பழமையான மதம் என்ற பிம்பத்தை உருவாக்கவும் எஞ்சியுள்ள மெய்யான ஆசிவகத்தை ஆஜீவிகா என்ற போலிதான் என்று மடைமாற்றவும் அந்த போலியை வரட்டு சித்தாந்தங்களுடன் உருவாக்கினால் ஆசீவகம் முழுதாக அழிந்துவிடும் என்பதாலும்தான் ஜெயின மதமும் வரட்டு சித்தாந்தங்களை கொண்ட மதம்தான் ஆனால் அது இன்றும் வாழ்வது அதன் மேன்மையான கொள்கைகளால் அல்ல அது பற்றிய உண்மைகளை உணர்ந்து பரசுராமனுக்காக அதை வாழ வைக்க வேண்டும் என்று கங்கணங்கட்டியுள்ள யூதர்களால்தான் ஆஜீவிகா பற்றி புத்த ஜெயின இலக்கியங்களிலிருந்து மட்டுமே அறியப்படுகின்றது என்பதின் பின்புலம் என்னவென்றால் மர்க்கலியின் ஆஜீவிகா என்ற சமயம் உண்மையில் இருக்கவே இல்லை என்பதும் அது இருந்ததாக கட்டமைத்தவர்கள் பிராமணர்கள் என்பதால்தான் பிராமணர்கள் உருவாக்கிய மதங்களான மகாயான பௌத்தம் மற்றும் ஜெயின மத இலக்கியங்களில் மட்டும் ஆஜீவிகா விமர்சன பாணியல் மட்டுமே காணப்படுகின்றது அதாவது மகாயான பௌத்தம் என்பது கௌதம புத்தரின் மூல மதத்தை அழித்துவிட்டு அதற்கு போலியாக பிராமணர்களால் உருவாக்கப்பட்டதுதான் ஜெயின மதம் என்பது ஆசீவகத்தை அழித்துவிட்டு அதற்கு போலியாக பிராமணர்களால் உருவாக்கப்பட்டதுதான் ஆக ஆசீவகமாக ஆங்காங்கே அறியப்படுவது வேறெதுவும் அல்ல அது மக்களி சமீபத்தில் உருவாக்கிய ஆஜீவிகாதான் என்று ஆசீவகம் என்ற ஒன்று இருந்ததை ஒட்டுமொத்தமாக மறைக்கவே ஆஜீவிகா சமயத்தை மற்களி உருவாக்கியதாக கதை கட்டினர் ஆனால் ஆசீவகத்தை தோற்றுவித்த முருகனை குறிக்கும் வகையிலேயே மர்க்கலி என்ற கற்பனை பாத்திரத்தை வடிவமைத்து ஆசிவகத்தை தோற்றுவித்தவர் முருகன் என்பதை மறைமுகமாக பதிவும் செய்துள்ளனர் ஜெயின மதம் பற்றிய விழியங்களை தொடர்ந்து மீனா என்ற நேயர் ஒரு அற்புதமான செய்தியை மடல் செய்தார் நமக்கு அக்கி எனப்படும் தோல் நோய் வரும்போது சிகிச்சைக்காக நாம் குயவர் வீட்டுக்கு சென்றால் அதன் மீது அவர்கள் மண்ணால் சிங்கம் சித்திரம் வரைந்து தேய்ப்பார்களாம் இதுவே அக்கிக்கான சிகிச்சை என்றார் அக்கி நோய்க்கு எதற்காக சிங்கம் வரையப்பட வேண்டும் சிங்கம் என்பது யூதர்களை குறிக்கும் அல்லவா மகாவீரனின் அடையாளமும் சிங்கம்தானே அப்படியானால் மகாவீரனின் விருந்திற்கு பிறகு உடலெல்லாம் கொப்புளங்கள் ஏற்பட்டு மக்களி இறந்தார் என்ற கட்டுக்கதையுடன் நாம் அக்கி நோய்க்கு குயவர் வீட்டில் சிகிச்சை எடுத்துக் கொள்ளும் வழமையை பிணைத்து மக்களி உடலெல்லாம் கொப்புளங்கள் ஏற்பட்டவுடன் குயவப்பெண்ணின் வீட்டிற்கு சென்று ஆடிப்பாடி இறந்தார் என்று கதையளந்தனர் குயவர் சமூகத்தைச் சேர்ந்த எனது நண்பரிடம் நான் இது பற்றி விசாரித்த போது இந்த சிகிச்சையை பெரும்பாலும் குயவப் பெண்களே செய்வார்கள் என்றார் ஆனால் தனக்குத் தெரிந்தவரை அக்கி வந்தவருக்கு அவரது முதுகில் மயிலின் உருவத்தை வரைந்து பிறகு சிவப்பு மண்ணை அக்கியின் மீது தடவுவார்கள் என்றார் அதாவது குயவ பெண்களே இதை செய்வார்கள் என்றும் அவர்கள் வரையும் சித்திரம் மயில் என்றும் சொன்னார் சிங்கம் என்பது மகாவீரனாகிய பரசுராமனை குறிக்கும் மயில் என்பது மக்களியாகிய முருகனை குறிக்கும் ஆக சிங்கமோ மயிலோ இது மகாவீரன் மக்களி கதையோடு தொடர்பு கொள்ளும் செய்திதான் ஆக அக்கிக்கான சிகிச்சையில் சிங்கமோ மயிலோ சேர்த்து மக்களி பற்றிய கதை நிலவிய உண்மையை தக்கவைக்கும் ஏற்பாடாகவே இது தெரிகிறது ஆக குயவ பெண் எப்படி மக்களிக் கதையில் வந்தால் என்பது இப்போது விளங்குகிறது மக்களிக்கு விஷம் வைத்த கதையை உறுதிப்படுத்தும் வகையிலேயே அந்த குயவ பெண்ணை ஆலகாலா என்ற விஷத்தின் பெயரால் பிராமணர் அழைத்தனர் இதன்படி மற்களி பற்றி இலக்கியத்தில் சொல்லப்பட்ட கட்டுக்கதைக்கும் செவிவழி கட்டுக்கதைக்கும் ஒற்றுமை உள்ளதை காணலாம் ஆனால் மகாவீரனும் மற்களியும் கற்பனை மாந்தர்கள்தான் எனும்போது இந்த கொப்புளக்கதை சொல்லும் மறைமுகச் செய்தி என்னவென்றால் பரசுராமன் களப்பிரனாக மதுரையின் மீது படையெடுத்த போது தமிழகத்தில் கலவரம் உண்டு பண்ண கொப்புளங்களை ஏற்படுத்தும் கொடிய தொற்று நோயை பரப்பினான் என்பதுதான் தொற்று நோயை அவன் பரப்புவதற்கு வேறு முக்கிய காரணமும் இருந்தது தமிழரின் உயர்ந்த கல்விக்கும் விஞ்ஞானத்திற்கும் தொழில்நுட்பங்களுக்கும் காரணமான ஆசீவக சித்தர்களை சித்திரவதை செய்து அழிக்க ஒரு காரணம் இருக்க வேண்டுமல்லவா அதற்காகத்தான் தான் உருவாக்கிய தொற்று நோய்க்கு தமிழ் சித்தர்கள்தான் காரணம் என்று பொய்ப்பொழியை சுமற்றினான் வெறுமணி சித்தர்களை கழிவேற்ற முடியாதல்லவா இவன் பொய்ப்பழி சுமற்றியதை மக்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இவன் செய்யும் அக்கிரமங்களுக்கு ஒரு நியாயம் கற்பிக்காமல் செய்ய முடியாதல்லவா அடுத்தவர் மீது பொய் வழக்காடுவது பிராமணனின் இரத்தத்தில் உறைந்த குணமல்லவா முந்தைய விழியத்தில் அக்ஷய திருதியைக்கும் பரசுராமனுக்கும் சேட்டுகளுக்கும் யூதர்களுக்கும் நகை தொழிலுக்கும் உள்ள தொடர்பை நான் விளக்கிய பிறகு ஒரு நேயர் ஜெயின மதத்தின் இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்களைக் கொண்டுதான் சுத்த நகைக்கு இருபத்தி நான்கு கேரட் என்ற அளவீடு வந்திருக்கும் என்ற அற்புதமான கருத்தை வைத்தார் ஆமாம் இருபத்தி கேரட் நகை என்றால் அதில் சுத்த தங்கத்தின் அளவு இருபத்தி நான்கில் இருபத்தி ரெண்டு பங்குதான் என்று பொருள் பதினெட்டு கேரட் என்றால் சுத்த தங்கத்தின் அளவு இருபத்தி நான்கில் பதினெட்டு பங்குதான் என்று பொருள் சரி கேரட் என்ற சொல் எப்படி வந்தது என்று பார்ப்போம் இது கிராட் என்ற அரேபிய சொல்லிலிருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது இது கிரி என்ற மலையை குறித்த சொல்லல்லவா மேலும் இந்த சொல் சேரா என்பதன் திரிபாகிய கேராஸ் என்றும் லிட்டில் ஹான் என்று கொம்பு தலை என்பவற்றோடெல்லாம் தொடர்பு கொள்கிறது ஆக இந்த சொல் கிரி என்ற மலையின் பெயரிலிருந்து பெறப்பட்டது என்பதில் சற்றும் ஐயமில்லை மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் என்பது பரசுராம சேத்திரம் என்றுதானே அழைக்கப்படுகிறது பரசுராமனை கொண்டுதானே ஜெயின மதமும் இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்களும் வந்தனர் இப்போது கேரட் என்ற சொல்லின் மூலம் புரிந்துவிட்டதா ஆக தென்னிந்தியாவையும் இலங்கையையும் சார்ந்தே உலக நடவடிக்கைகள் உள்ளன என்பதை தொடர்ந்து நிறுவிக்கொண்டுள்ளோமல்லவா ஒரு முக்கிய அறிவிப்பு சென்ற மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியன்று மேஷ யுகம் முடிந்து மீன யுகம் பிறந்துள்ளதையும் மாய நாட்காட்டி நிறைவேறிய இரண்டாயிரத்தி பன்னிரண்டு டிசம்பர் இருபதாம் தேதியில் அதுவரை ஐயாயிரம் ஆண்டுகளாக திகழ்ந்த கலியுகமும் நிறைவேதி சத்திய யுகம் பிறந்துள்ளதையும் இந்த சென்னலின் நேயர்கள் அறிவார்கள் எனவே ஐந்தாம் தமிழர் சங்கம் சத்திய யுகத்திற்கான புதிய பஞ்சாங்கத்தை உருவாக்கும் முயற்சியில் ஒரு ஆய்வுக்குழுவை உருவாக்கி ஆய்வுப் பணிகள் நடந்து கொண்டுள்ளன இந்த குழுவில் இணைந்து பங்களிப்புகள் ஆற்றக்கூடிய விண்ணாய்வு ஆர்வலர்களும் சோதிட ஆர்வலர்களும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பு எண்களில் தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை பெறுங்கள் விண்ணாய்வும் சோதிடமும் தெரிந்து கொள்ள ஆர்வமுள்ளவர்கள் எங்களுக்கு இப்போதைக்கு வேண்டாம் அத்தகையோருக்கு புதிய பஞ்சாங்கம் நடைமுறைக்கு வந்த பிறகு வகுப்புகள் நடத்தப்படும் எங்களுக்கு இப்போது வேண்டியவர்கள் பங்களிப்பாற்றும் தகுதி உள்ளவர்கள் மட்டுமே அதோடு பிறப்பால் தமிழர்கள் மட்டுமே இதில் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் இணைபவர்களின் அடையாளங்களை சரிபார்த்த பிறகே இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் என்பதையும் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த குழு அடிக்கடி சந்திக்கும் தேவை உள்ளதால் தமிழகத்தினுள்ளோ அருகிலோ வாடும் தமிழர்கள் மட்டுமே இந்த குழுவில் பங்காற்ற இயலும் ஆர்வமுள்ள பங்களிப்பாளர்களே வரலாற்றுச் சிறப்பு மிக்க இந்த பணியில் பங்கெடுக்க தயாராகுங்கள்